நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேமம்மா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேஸ்ட்டு கிளாத் வச்சு எப்படி பேக் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்துக்கோங்க, நாலு பீஸ் வர்ற மாதிரி. இது வந்து உள்ளே இருக்க கிளாத் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், வெளியே இருக்கிறது வந்து சாஃப்டாக இருக்குது. இதோட ஒயரை வந்து பார்த்திங்கன்னா 12.5 இன்ச், அகலம் வந்து 12 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம டெய்லரிங் பண்ணையில் வேஸ்ட் ஆகிற கிளாத்து தான். இப்போ இதுக்கு வந்து கைப்பிடி வைப்போம் இல்லையா, ஹேண்ட் வைக்கிறதுக்காக 10 இன்ச் வந்து உயரம், 3 இன்ச் வந்து அகலம். அதுவும் இதே மாதிரியே 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பீஸ் வந்து சாஃப்டாக இருக்கும், அதில் பேக் ரெடி பண்ண முடியாது. உள்ளே இருக்க கிளாத் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் கட்டிங் மெத்தடு, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதோட நீளம் இருக்குது பார்த்தீங்களா, 12.5 இன்ச். அங்கே வந்து ஒரு 2 இன்ச் பாக்ஸ் மாதிரி வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், மூணு சைட்லேயும் 2 இன்ச் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இப்படி வரைஞ்சிடணும். இந்த மாதிரி 2 இன்ச் வச்சுட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், சேம் 2 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் உங்களுக்கு பேக்குகளை வந்து, அதாவது அடி பாகம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். லைனிங்கோடு சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க, ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு. நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, நாலு பீஸ் அதாவது ரெண்டு பீஸ், அது ரெண்டுலேயுமே சேமாக அப்படி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போடல, லைனிங்கோடு சேர்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் மாதிரி வெட்டியிருக்க இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது, அந்த இடத்த விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். கீழே ரெண்டு சைட்லேயும் வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கணும், இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் டாட் வச்சு காட்டுறேன் இல்லையா, இங்கே மட்டும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போடக்கூடாது. இப்போ வந்து கைப்பிடி வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க, சைடில் இங்கிட்டு இங்கிட்டு மடிச்சுட்டு இப்படி வச்சு ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிருங்க. பாருங்கள், இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு கைப்பிடி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பேக்லேயும் ஸ்டிச்சிங் போட்டாச்சு, நம்ம அந்த இடம் மட்டும் ஸ்டிச் பண்ணலை, கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அது மட்டும் ஸ்டிச் பண்ணலை. இது வந்து மேலே இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ரெண்டு பக்கமும் சேமாக இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு சைடையும் ஸ்டிச்சிங் போடணும், கீழேயும் ஸ்டிச் பண்ணணும். சேம் மெத்தடு தான், திருப்பியும் அந்த பாக்ஸை வந்து நம்ம ஸ்டிச்சிங் போடக்கூடாது. இதே மாதிரி கைப்பிடி வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுட்டோம். கைப்பிடி வச்சுட்டு அந்த கேப் வந்து இருக்குது, அந்த கேப் வந்து இப்படி திருப்பி, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இதை நீங்கள் இப்படி எடுக்கணும், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் போட்டுடணும். இதே மாதிரி ரெண்டு பக்கமே வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக் ரெடியாகிருங்க. பாருங்கள், சூப்பராக பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு அடிபாகம் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம ஏதாவது வெயிட் வச்சா கூட நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட்டு கிளாத்து வச்சு அழகாக ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.